சிவாயே நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆறு உரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் ஒன்பதாம் திருமுறையில் இருந்து 29வது திருப்பதிகத்தில் இருந்து 9வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 9வது பாடல் திருச்சிற்றம்பலம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த வீரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் வந்தனர் வாழ்கின்ற சேற்றம் பலமேயிடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகா நிறைய பேர் நம்மளுடைய திருமுறை இந்த ஒரு வருட பயணத்துல சிந்திச்ச ஒரு பாடல் தான். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுட பார்க்கடல் ஈந்த வீரான். என்ன குறிப்புன்னா, நாம உன்னை கேட்கும் போது நம்ம தகுதிக்கு கேட்க கூடாது. நம்ம தகுதிக்கு கேட்டா அது ரொம்ப சின்ன ஒரு விஷயமா இருக்கும், ஆனா அவர் தகுதிக்கு அவர் கொடுப்பாரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சாமியிட்டு அழுதா போதும், நமக்கு என்ன வேண்டுமோ அதை அவர் நிறைவாக கொடுப்பார். அதை நம்ம சொன்ன மாதிரி நாம கேட்டோம்னா நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்போம். சாமி எனக்கு ஒரு 100 ரூபா கொடு, 10 ரூபா கொடுன்னு தான் கேட்போம். ஆனா எதுவுமே இல்லாம சாமி சிரமமா இருக்குன்னு உனக்கு தெரியுதுல்ல, பார்த்து ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னா அவர் தகுதிக்கு நமக்கு கொடுப்பார். ஒரு குழந்தை எவ்வளவுங்க பால் குடிச்சிட போகுது, 1 சங்கு 2 சங்கு பால். அழுத மாத்திரத்துல ஒரு பார்க்கடலையே கொண்டு வந்து கொடுக்கறாருன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வள்ளல் தன்மை நிறைந்த. அதனால்தான் பெருமானை வந்து நம்பி ஆறு உரர் தான் மட்டும்தான் சரியா புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நெல் மலை அங்க கொட்டி கிடக்குது, சில நெல்லு பெற்றேன்னு தானே பாடுறாரு. அப்போ என்ன பொருள்னா, பெருமானுடைய தகுதிக்கு அது சில நெல்லு, பெருமானுடைய தகுதிக்கு பார்க்கடல் ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சங்கில் அடங்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அவர் பார்த்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குத்தான் நாம பல்லாண்டு சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவர் தான் தில்லை என்ற திருத்தலத்துல நிலையாக இருக்கக்கூடிய தில்லையில நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். அங்கே இருப்பவர்கள் எல்லாம் போற்றி துதித்து வாழ்த்தி பாடிக்கொண்டிருக்க அங்கே அவர் நடனம் ஆடிக்கொண்டு இந்த உலக உயிர்களை எல்லாரையும் உயிரித்து கொண்டும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானுக்குத்தான் நாமளும் பல்லாண்டு என்று பாட வேண்டும் என்று சொல்லிட்டு, கேட்க கூடாத பெருமானிடம் எதுவுமே கேட்பதாக இருந்தால் அவர் தகுதிக்கு கேட்க வேண்டுமே ஒழிய நம்ம தகுதிக்கு கேட்க கூடாது என்பதாக இன்றைய பாடல் மிக அழகாக அமைத்து கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.